அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். நாளை நமது பாரத திருநாட்டின் 72வது சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கின்றோம். அதற்காக ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவில் உங்களுக்கு நான் வைக்க விரும்புகின்றேன். அற்புதமான ஆன்மீகவாதிகளான மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், வள்ளலார் போன்ற ஆன்மீகவாதிகள் பிறந்த புண்ணிய பூமி நம் பூமி. மேலும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், ரமண மகரிஷி போன்ற பல ஆன்மீக வழிகாட்டிகளை சுமந்த புண்ணிய பூமி நமது இந்திய திருநாடு. இந்திய திருநாட்டின் 72வது சுதந்திர தின வாழ்த்துக்களை ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் சார்பாகவும், ஸ்ரீ பைராலி சக்தி பீடத்தின் சார்பாகவும், ஸ்ரீ மகாகணபதி மந்திராலயத்தின் சார்பாகவும் அடியேன் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பூமியில் சித்தர்கள் வாழ்ந்த, ஞானிகள் வாழ்ந்த, ரிஷிமார்கள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் விவசாயம் செழிக்கவும், நீர்வளம் செழிக்கவும், மக்கள் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் ஆனந்தமயத்துடன் வாழ்வதற்கும், நாளை காலை இரவு, காலை முதல் இரவு வரை ஒவ்வொருவரும் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 42 முறை சொல்லுமாறு மிகவும் தாழ்மையோடும் ஆனந்தத்தோடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறு நாளை ஒரு நாளுக்குள் இந்த மந்திரம் 1,000,000 முறை பல பேரால் ஜபிக்கப்பட்டால் நிச்சயமாக தெய்வ தேவதைகளின் ஆசீர்வாதம் நமது இந்திய திருநாட்டிற்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது ஆழமான ஆன்மீக நம்பிக்கை. ஒரு 10 நிமிடம் ஆகும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 42 முறை சொல்வதற்கு. நீங்களும் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்ல வைங்க. நல்ல அற்புதமான ஒரு மந்திரம். என்னென்ன மந்திரம்னா, ஓம் சர்வ தெய்வ தேவதைகளே இம்மண்ணில் ஆவேசு ஆவேசு சுவாகா, அவ்வளோதாங்க. ஓம் சர்வ தெய்வ தேவதைகளே இம்மண்ணில் ஆவேசு ஆவேசு சுவாக. இந்த மந்திரத்தை ஒவ்வொருவரும் 42 முறை, எந்த டைமில் சொன்னாலும் சரி, எந்த விரதமும் கிடையாது, இந்த கண்ணை மூடி ஒரு 42 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் காலையிலேருந்து, காலை சூரிய உதயத்திலேருந்து நாளை இரவு 10 மணிக்கெலாம் எந்த நேரம் வேணால் சொல்லுங்கள், ஒரு 42 முறை. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயத்தை பரப்புங்க. அற்புதமான நமது இந்த தேசம் நல்ல சீரும் சிறப்புமாக அமைதியாக ஆனந்தமாக வாழ நாம் இந்த பிரார்த்தனையை, இந்த கூட்டு பிரார்த்தனையை நாளை செய்வோம் என அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.